உலகையே உலுக்கிய கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 94 அப்பாவி பச்சிளம் குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 18 குழந்தைகள் படுகாயமுற்று இன்றளவும் மாறா வடுக்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். இக்கோர விபத்தின் 18 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு சம்பவம் நடந்த ஸ்ரீகிருஷ்ணா பள்ளி முன்பு இன்று காலை முதல் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர் தனித்தனியாக வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவு பண்டங்கள், பிஸ்கட், குளிர்பானங்கள், சாக்லேட், பழங்கள், இதர இனிப்பு வகைகள் ஆகியவற்றை வைத்து மெழுகுபர்த்தி ஏற்றி வைத்து மலர் மாலைகள் வைத்தும் உதிரி மலர்கள் தூவியும் கண்ணீர் மல்க தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வந்தனர். கும்பகோணம் டிஎஸ்பி அசோகன் தலைமையில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சரவணகுமார் மற்றும் ஏராளமான போலீசார் இணைந்து சம்பவம் நடந்த பள்ளி முன்பு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அரசு தலைமை கொறடா கோவி செலியன், கும்பகோணம் மாநகராட்சி மேயர் கே சரவணன், துணை மேயர் தமிழழகன், மாமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி அலுவலர்கள், ஊழியர்கள் இணைந்து பாலக்கரையில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு சம்பவம் நடந்த பள்ளிக்கு வந்து மலர் வளையம் வைத்தும் மலர்கள் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக, தமாகா உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினரும் சம்பவம் நடந்த பள்ளி முன்பு மலர்கள் தூவியும் மலர் வளையங்கள் வைத்தும் அஞ்சலி செலுத்தினர். பதினெட்டாவது வருடத்தில் அனைத்து பெற்றோர்களும் 94 பெற்றோர்களும் சேர்ந்து ஒன்றாக கூடி நினைவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். 9:30 மணி போல நினைவு பூங்காவுக்கும் மலரம் தெரிவித்து உள்ளோம். மாலை 6 மணி அளவில் மோட்டதீபம் என்று உள்ளோம். மகாமகப்புறக்கரையில் நாங்கள் 17 வருடமாக எங்கள் பிள்ளைங்களும் சரி நாங்களும் சரி நாங்கள் கேட்ட ஒரே கோரிக்கை வந்து குழந்தைகள் பாதுகாப்பு தினம்னு கேட்டோம். இதை வந்து யாருமே செவி கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. இது எதுக்கு இது வந்து இதோட மறைஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கு இந்த ஆண்டு எங்களுக்கு அறிவிக்கணும்.
லோக்கல் ஹாலிடே அறிவிக்கணும், குழந்தைகள் பாதுகாப்பு தினம்னு சொல்லி அறிவிக்கணும். என்ன இந்த 94 பெற்றோர்கள் சார்பாக நான் தரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன், எங்களுக்கு இந்த வருடம் எங்களுக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் குழந்தைகள் இருந்த பெற்றோர்கள் நாங்கள் எடுக்கப்படும். என்ன செய்யப்படும்? குழந்தைகளை இழந்து தவித்து இன்றளவும் வாடிக்கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் நாங்கள் வருகின்றிருக்கிறோம். ஒரு மீளா துயரத்தில் தான் 18 ஆண்டுகள் நாங்கள் சுழன்று கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய குழந்தைகள் இறந்த இன்ற தினத்தை குழந்தைகள் பாதுகாப்பு தனமாக அறிவிக்கிற சூழலை முதல்வரிடம் எடுத்துச் சொல்லி முயற்சி எடுப்போம் என்ற உறுதிமொழியை நிறைத்துச் சொல்லி இழந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய நினைவஞ்சலியையும் இழந்து வாடுகிற பெற்றோர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆழ்ந்த அனுசரணை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிளகுபத்தி விளங்க மிளகுபத்தி ரெண்டு சேர்த்து இடணும், கொஞ்சம் பிந்துவாங்க. Thank you.